தலைவர், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவரும் கல்வராயன் மலையினுடைய தலைவரும் அன்புக்குரிய தோழர் வி அண்ணாமலை அவர்களே, இந்த மாநாட்டிலே இறுதியாக நிறைவுரையாற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய ஸ்தாபகர் எங்கள் மதிப்புமிக்க தோழர் பி சண்முகம் அவர்களே, அகில இந்திய ஆதிவாசி உரிமைகளுக்கான தேசிய அமைப்பினுடைய அகில இந்திய தலைவர்கள் அன்புக்குரிய தோழர் ஜிதேன் சௌத்ரி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த சங்கத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்கள் அன்புமிக்க தோழர் மதிப்புமிக்க பிரதா காரத் அவர்களே, சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் இரா சரவணன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய மாநில நிர்வாகிகளே, கடந்த 2 மாத காலமாக இந்த மாநாட்டை மிக சிறப்பாக சீருமாக கள்ளக்குறிச்சியே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரவேற்பு குழுவுடைய தலைவர் அன்புமிக்க தோழர் சின்னப்பா அவர்களே, செயலாளர் சுப்பிரமணிய அவர்களே, பொருளாளர் அன்புமிக்க தோழர் சடைப்பன் அவர்களே, இன்னும் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்டத்துடைய செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை தோழர் டி ஏழுமலை அவர்களே, மாநில குழு உறுப்பினர் அன்புமிக்க தோழர் ஜி ஆனந்தன் அவர்களே, பெருந்திரளாக தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து இதோ திருத்தணி வரை, இதோ கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து இப்படி நாடு முழுவதும் அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனதருமை மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய எனதருமை தோழர்களே, இந்த சந்தர்ப்பத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் பரிவான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 8வது மாநில மாநாடு ஏற்கனவே 7 மாநாடுகளை முடிந்து 8வது மாநில மாநாடு என்கின்ற போது ஒரு வெள்ளி விழா கண்ட மாநாடாக 26 ஆண்டுகள் இந்த சங்கம் துவக்கி 27வது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றோம். உண்மையிலே மிகவும் இந்திய தமிழகத்திலே எந்த ஒரு அமைப்பும் 24 வகையான பழங்குடி மக்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இல்லை என்பதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். இதே விழுப்புரம் மாவட்டத்தில் கூட எத்தனையோ பழங்குடியினர் அமைப்புகள் இருக்கிறது. எழிலர்களுக்கான ஒரு அமைப்பு, அல்லது மலையாளிகளுக்கான ஒரு அமைப்பு, அல்லது காட்டுநாய்க்கான ஒரு அமைப்பு, ஒரு பிரிவினருக்கான அமைப்பு மட்டும்தான் இந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி பிற மாவட்டங்களாக இருந்தாலும் சரி செயல்பட்டுக் கொண்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் மட்டுமே அத்தனை பிரிவை சேர்ந்தவர்களுக்கு, 36 வகையான பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமைப்பு, இந்த சங்கம் இன்னைக்கு 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இருளர், மலையாளி, காட்டுநாயக்கன், ஊராளி, முதுவன், மலசர், மலமலசர், எரவணர், இப்படி பட்டியலிட்டு சொல்ல, வேட்டைக்காரன், குருமன், குறும்பா, குறவன், இப்படி பல அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு இந்த சங்கம் இன்னைக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறது. எனது அருமை தோழர்களை, கடந்த 3 ஆண்டு காலம் சென்ற மாநாடு எங்களது திருவண்ணாமலையில் நடந்து முடிந்த பிறகு 3 ஆண்டு காலத்திற்கான ஒரு ஆய்வை, ஒரு எங்களுடைய நடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது போல நாங்கள் செய்த பணிகளை அடுத்த நாள் 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் இங்கே ஒரு பெரிய ஒரு மண்டபத்திலே கூடி விவாதிக்க இருக்கிறோம். அதன் பிறகு இந்த மாநாட்டுடைய முடிவுகளாக தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பழங்குடி மக்களை திரட்டி மிக பிரமாண்டமான போராட்டங்களுக்கு திட்டமிடுவதற்காக வியூகம் அமைத்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் தமிழக அரசு, மத்திய அரசாங்கம் கேட்பதெல்லாம், நாடு விடுதலை பெற்று ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றைக்கும் தமிழகத்திலே வாழக்கூடிய பழங்குடி மக்கள் 41.8% மட்டுமே கல்வி அறிவு பெற்றவர்கள். நான் கூறுவது தமிழ்நாடு அரசாங்கம் சட்டப்பேரவையில் வைத்திருக்கிற அறிக்கை. அதிலே பெண்கள் எழுத்தறிவு படித்தவர்கள் வெறும் 24% மட்டுமே. நினைச்சு பாருங்க, 100 பெண்கள் இருக்குதுன்னு சொன்னா 24% பெண்களுக்கு தான் எழுத படிக்க தெரியும், கையெழுத்து போட தெரியும். உயர்கல்வி படித்தவர்கள் அல்ல, ஆண்கள் 41%. இப்படி கல்வி அறிவே மிகவும் பெண்ணுக்கு தரப்பட்ட சமூகமாக இன்றைக்கு பழங்குடி சமூகம் இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட திட்டங்கள் ஆளும் வர்க்கங்களால், அரசாங்கத்தால், அதிகாரிகளால் திட்டமிட்டு மறுக்கப்படுகிறது. நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு செய்ய சொல்ல முடியும். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்களிடத்தில் நான் கேட்கிறேன், கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய உண்டு உறவிட பள்ளிகளிலே, ஆதி திராவிடர் நலப்பள்ளியினுடைய விடுதிகளிலே அவர்களுக்கு சேர வேண்டிய மத்திய அரசாங்கத்துடைய தொகை, மத்திய அரசாங்கத்துடைய நிதி எவ்வளவு தெரியுமா? 1574 கோடி ரூபாய் கடந்த 2 ஆண்டு காலமாக செலவு செய்யப்படாமல் மறுத்திருக்கிறீர்கள்.
பாராளு மன்றத்திலே எங்கள் அன்புமிக்க தோழர் ஜிதன் சௌத்ரி அவர்கள் பகிரங்கமாக இந்த பாராளு மன்றத்திலே எழுப்பினார். இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தாத்தப்பட்ட மற்ற பழங்குடியினர் மாணவர்களுக்கான விடுதிகளுக்கு, உண்டு உறவிட பள்ளிகளுக்கு கட்டமைப்பு, குடிநீர் வசதி, மின்சார வசதி, விடுதி வசதி, உணவு, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் மிக மோசமான நிலையிலே மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பழங்குடி மாணவர்கள், ஆதிவாசி மாணவர்கள் மிக மோசமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நிதி ஆதாரத்தை உடனடியாக செலவிட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே எங்கள் அன்புமிக்க தோழர் ஜிதேந்திர சௌத்ரி அவர்கள் முன்வைத்தார். அரசு ஏற்றுக்கொண்டு இது சம்பந்தமாக பரிசீலிப்பதாக சில மாநிலங்களில் இத்தகைய வேலைகளை துவக்கி இருக்கிறார்கள். துரதிருஷ்டவசம் எடப்பாடி அரசு தமிழகத்திலே இன்றும் அது துவக்கப்படவில்லை. இதே இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோமிக அணையுடைய உயர்நிலைப் பள்ளி ஜிடிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த பள்ளியிலே குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் ரமேஷ் என்கின்ற ஒரு மாணவன், 9வது படிக்கக்கூடிய மாணவன், கோமகி ஆற்றிலே இறங்கி குடிக்க சென்ற போது சேற்றிலே புதைந்து செத்து மடிந்து போனான். அவன் இறந்த பிறகு அடுத்த நிமிடம் நான் அதன் பிறகு சென்று அந்த கிராமத்தினரை சந்தித்து அதன் பிறகு விடுதி சென்று மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு அத்தனை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினேன். இப்படி அடிப்படையான கட்டமைப்புகள் கூட ஆதிவாசி மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இத்தகைய வசதியை செய்து தர வேண்டிய அரசு திட்டமிட்டு மறுத்திருக்கிறது. இதற்கான போராட்டத்தை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும், தமிழ்நாடு இளைஞர் அமைப்புகளும், மாணவர் சங்கமும் இதுக்காக தமிழகத்தில் திட்டமிட்டு இருக்கிறோம். அதே போலத்தான் வேலை வாய்ப்பு. உயர்நீதிமன்றத்திலே நான் 2015 சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது பேக்லாக் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய பின்னடைவு காலிப்பணி இடங்கள், பழங்குடியினர்களுக்காகவே நிரப்பப்பட வேண்டிய காலிப்பணி இடங்கள், 6,254 காலிப்பணி இடங்கள் இன்று வரை நிரப்பப்படவில்லை. இதில் அத்தனை பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் தான் நிரப்பப்பட வேண்டும். அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கத்துடைய காலிப்பணியாக இருந்தாலும் சரி, ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இதை பற்றி கொஞ்சம் கூட, அதாவது சவரங்காதல ஊதிய சங்கு போல இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு பக்கத்தில் ஊழியர்கள், ஒரு பக்கத்தில் ஒரு போராட்டம், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் இதற்கான கோரிக்கை வைத்து நாடு முழுவதும் நடத்திய போராட்டங்கள் இத்தகைய கோரிக்கை முன்னிறுத்தி இருக்கிறோம். அதே போலதான் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், குறிப்பாக இந்த கல்வராயன்மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் கல்வராயன்மலை, எனது தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தேரி மலை, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜவாது மலை, ஜவனாமுத்தூர் மலை, இந்த மலைகளில் எல்லாம் கடுமையாக 10 கால மழை பொழித்து போன காலத்திற்காக வேலை வாய்ப்பு இல்லாமல், விவசாயம் இல்லாமல் வேலையை தேடி செல்கின்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே வேறு வழி இல்லாமல் சில செம்மர கடத்தலுக்காக ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் புரோக்கர்கள், ஆளுங்கட்சி சேர்ந்த நண்பர்கள், அல்லது ஏற்கனவே இதனால் 1,000 கோடி ரூபாய் சம்பாதித்தவர்கள். இவர்களெல்லாம் அப்பாவி பழங்குடி மக்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். படித்த இளைஞர்களும் வடுக்கடா ஆகியிருக்கிறார்கள். பெரியவர்களே, நண்பர்களே, மிக வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன், இது குறித்து தமிழக முதலமைச்சரிடத்தில் நேரடியாக கவனத்துக்கு கொண்டு சென்றார்கள் எங்கள் தலைவர்கள். இது எப்படி நடக்கிறது, யார் இதனுடைய புரோக்கர், ஏன் இவ்வாறு நடைபெறுகிறது என்று முதலமைச்சர் ஆச்சரியப்படுகிறாராம், ஒன்றும் புரியவில்லை என்று சொல்கிறாராம். இதுவரை தமிழகத்தில் துப்பாக்கி ஆந்திராவிலே சென்று செம்மர கடத்தலுக்காக ஈடுபட்டார்கள் என்று சந்தேகப்பட்டு ஆந்திரா காவல்துறையும் ஆந்திரா வனத்துறையும் சுட்டுக் கொன்றது, ஏற்கனவே 20 பேரை சுட்டுக் கொன்றார்கள், சமீபத்திலே 5 பேரை சுட்டுக் கொன்றார்கள், இப்படி 25க்கு மேற்பட்ட அப்பாவி பழங்குடி மக்களை சுட்டு படுகொலை செய்கின்ற மோசமான சம்பவம் இன்றைக்கும் ஆந்திரா மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் தமிழக முதலமைச்சரும் தமிழ்துறை அமைச்சரும் துறையைச் சேர்ந்தவர்களும் சிறிது கூட கவலைப்படவே இல்லை. ஏன் இவ்வாறு செல்கிறார்கள், அவர்களுக்கு மாற்று வழி என்ன, மறுவாழ்வு திட்டத்திற்கான என்ன ஏற்பாடு செய்யலாம், இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கலாமா, வேலை வாய்ப்பை அளிக்கலாமா, இப்படிப்பட்ட விஷயங்களிலே அரசாங்கத்துடைய எந்த விதமான அக்கறையும் இல்லை. எத்தனை பேர் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 2,500க்கு மேற்பட்ட எனது பழங்குடி மக்கள், அப்பாவிகள், பெரியவர்களிலிருந்து இளைஞர்கள் வரை அத்தனை பேரும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கார்கள், அடைக்கப்பட்டிருக்கார்கள். ஆந்திரா கடப்பா சிறையிலே, திருப்பதி சிலையிலே, இன்னும் சொல்லப்போனா பல சிலைகளிலே, இதே இந்த விழுப்புரம் கல்வராயன்மலையிலிருந்து 354 பேர் இன்றைக்கும் சிறையிலே இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற சேலம் கல்வராயன்மலை 124 பேர், தர்மபுரியில் 54 பேர், திருவண்ணாமலையில் ஏறக்குறைய 300க்கு மேற்பட்ட மக்கள். ஆனா இதை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் அப்பாவிகளான பழங்குடி மக்களை அநியாயமாக சுட்டுக் கொள்கிறார்களே, இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அங்கு செல்லாமல் மாற்று திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற எந்தவித அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் இதற்கு ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இப்பேற்பட்ட
வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பெரியவர்களே, நண்பர்களே, அநேகமாக எங்க மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய கடந்த 3 ஆண்டு காலம், ஏன் தோங்கின காலத்திலிருந்து 25 ஆண்டு காலம் வரை, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டது போல, இதுவரை ஆண்ட அரசுகள் ஆட்சியாளர்கள் யாரும் என் பழங்குடி மக்களுக்கோ தலித் மக்களுக்கோ ஏசனமாக எதுவுமே செய்ததில்லை. இதுவரை பழங்குடி மக்கள் பெறப்பட்டிருக்கிற உரிமை என்று சொன்னால், அத்தனையும் போராடி போராடி போராடிதான் நாம் பெறப்பட்டிருக்கிறோம். இனச்சான்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வன உரிமை சட்டத்தை நிறைவேற்றி வன உரிமை சட்டத்தின் மூலம் பட்டா வழங்குகின்ற அத்தகைய கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இந்திய பாராளுமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றி அந்த சட்டத்தை அமுல்படுத்தி அதற்காக ஒரு போராட்டத்தை இந்த மண்ணிலே தமிழகத்திலே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆதி பழங்குடியாக பிறந்தவன், 1954 முன்பாக இந்த மண்ணிலே தமிழகத்திலே வேட்டைக்காரன் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பழங்குடிகளாக இருந்தவர்கள். 54 பிறகு அவர்கள் பழங்குடியை பற்றிருந்து நீக்கப்பட்டார்கள். அநேகமாக இந்த பேரணியிலே 100,000 பழங்குடியினத்தை சேர்ந்த வேட்டைக்காரன் சமூகத்தை சேர்ந்த தோழர்கள் பங்கெடுத்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், இதே விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், கொத்து கொத்தாக ஏறக்குறைய 100,000 மேற்பட்ட பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள். பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியிலே வேட்டைக்காரனை பழங்குடி பட்டியலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. 2016 ஜூன் டிசம்பர் மாசம் 23 பிரணாப் முகர்ஜி அவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார். ஆனா அங்க பழங்குடி பட்டியல இணைச்சிருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இணைங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்ட போது மத்திய அரசாங்கம் ஏன் இணைக்கவில்லை, முதலமைச்சர் என்னிடம் கேட்கிறார். வேடிக்கையா இருக்கு, பாண்டிச்சேரியில சேர்த்துற அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஏன் தமிழ்நாட்டில் பழங்குடி பட்டியல சேர்க்கல அப்படின்னு முதலமைச்சரை கேட்கிற நிலைமைக்கு இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதே போல புயலிடத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 4-5 மாவட்டங்களிலே 15,000 மேற்பட்ட வாழக்கூடிய பழங்குடி மக்கள், 1975 வரை அவர்கள் பழங்குடி பட்டியல இருந்தவர்கள், திடீரென்று பழங்குடி பட்டியல் நீக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களை சேர்க்க வேண்டும் என்று பலகட்ட போராட்டம் நடத்தி பழங்குடியின் ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குனர் பரிந்துரை செய்து தமிழ்நாடு அரசாங்கம் டெல்லிக்கு அனுப்புவதிலே பல்வேறுபட்ட குளறுபடிகளை நிலுவையிலே வைத்திருக்கிறது. குறுவன் குறும்பா அதில் உட்பிரிவுகள், குறவர் பழங்குடியினத்துடைய 26 வகையான உட்பிரிவுகள், இது அத்தனையும் அரசாங்கத்தால் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படாமல், அது முழுமையான விவரங்களை அனுப்பப்படாமல் தமிழத்துடைய பழங்குடி மக்களை வஞ்சிக்கப்பட்டு ஏறக்குறைய 20-25 காலம் அறுதியிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தலைமுறையே வஞ்சிக்கப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நான் அதனாலதான் சொல்றேன், ஆளுகின்ற அரசாங்கமும் அதிகார வர்க்கங்களும், அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, இதோ இங்க இருக்கக்கூடிய சாராட்சியராக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதி சான்றுக்காக இந்த சாராட்சியர் அலுவலகம் முன்பாக ஒரு நாள் முழுவதும் காத்திருக்கிற போராட்டத்தை நடத்தி 7-8 தான் ஜாதி சான்றை பெற முடிந்தது. மலையாளி இனத்தை சேர்ந்தவர்கள், கல்வராயன் மலையிலே வாழ்பவர்கள், பூர்வீக குடிகளாக இருப்பவர்கள், அத்தனை பேரும் நன்கு அறிந்தவர்கள். அந்த கல்வராயன் மலையில மதுர், கீழ் மதுர், வெண்ணியூர், தாழ் வெண்ணியூர், எங்க செல்வராஜ், எங்க அண்ணாமலை, இவங்களெல்லாம் அந்த மலையில இருக்க பலரும் வாழறவங்க. இவர்களுக்கு ஜாதி சான்று கோருவதற்கு அல்லது பெறுவதற்கு பெரிய ஒரு போராட்டத்தை, காத்திருக்கிற போராட்டத்தை இந்த மண்ணிலே நடத்த வேண்டியிருக்கு. ஆனால் இது ஒரு பக்கம் தொடர்ந்து அத்தகைய போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருந்தாலும், அந்த போராட்டங்களின் மூலமாகத்தான் இன்றைக்கும் நாங்கள் தமிழ்நாடு முழுவதற்குரிய பழங்குடி மக்களுக்கு ஜாதி சான்று பெற்றிருக்கிறோம். கோவில் பட்டியிலே 12 அளவு அந்த கோவில் பட்டுடைய கோட்டாட்சியர்கள் ராத்திரி 12:30 ஜாதி சான்று கொடுத்தார். காட்டு நாயக்கர் இனத்தை சேர்ந்தவர்கள் காலையில் 10 நாங்கள் போராட்டம் நடத்துறோம், பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ராத்திரி 12:30 சர்ச்சைட்டு கொடுக்குறாங்க. இப்படி அலுகரிக்கப்படுவதும் புறந்தள்ளப்படுவதும் பழங்குடி மக்களை பலியாக்கப்படுவதும் இன்றைக்கும் தொடர்கிறது. சமீபத்தில் கோவை மாவட்டத்தில் வனத்துறை சேர்ந்தவர்கள் ஆத்துவீரர்கள் எங்கள் அருமத்தோட முருகேசன் கூட்டத்தில் பேரணிக்கு வந்திருக்கிறார்கள். மலசர் மலமலசர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், எடவரர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், அத்தகைய பழங்குடியர் பட்டியலை சேர்ந்தவர்கள், வனத்துறை சேர்ந்தவர்கள் அங்கே சிறுத்தையுடைய தலை காணவில்லை, நகத்தை காணவில்லை என்று அழைத்து சென்று கடுமையாக தாக்கி ஊசி போட்டு கொலை செய்ய முயற்சித்திருக்க சம்பவம் எங்காவது நடக்காம பாத்தீங்களா? ஊசிய ரேஞ்சரே போடுறான், ஊசி ரேஞ்சரே போட்டு மயக்கத்துல கயிறாக அத்தனை கையெழுத்து அத்தனை பெறப்பட்டிருக்கிறது. அடுத்த நிமிடமே இதனுடைய பிசிசி சொல்லக்கூடிய உபாத்தியா ஐஎஃப்எஸ் அதிகாரி நேரடியாக சென்று புகார் செய்தேன்.
பிரமாண்டமான போராட்டம் நடத்தின பிறகு சப் கலெக்டர் தலைமையில் ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பழங்குடி மக்களை பழி வாங்குவது அல்லது வனத்துறையினுடைய தாக்குதல் அல்லது பொய் வழக்கு போடுவது அது அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எங்க தோழர் பரமசிவம் உட்பட பல தலைவர்கள் மீது பொள்ளாச்சியிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து இதையெல்லாம் நாங்கள் எடுத்து வருவான போராட்டங்கள் மூலமாக பழங்குடி மக்களை ஒன்று திரட்டி அதன் மூலமாக நாங்கள் நியாயத்தையும் நீதியும் பெற்றிருக்கிறோம். அதே போலதான் அந்த கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்களுக்கான நிலம் வன உரிமை சட்டத்தை அமலாக்கப்பட வேண்டும் என்ற அத்தகைய கோரிக்கை. பழங்குடி மக்களுக்கான வரப்பிரசாதமாக வாழ்வாதாரமாக இதுதான் வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக இருந்த வன உரிமை சட்டம், அந்த சட்டத்தை முழுமையாக அமலாக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஒரு பக்கத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா இதே கல்வராயன் மலையிலே பலர் பழங்குடி அல்லாதவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள், ஆண்ட கட்சி சேர்ந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், வினோத் கந்தையா போன்ற பெரிய பெரிய முதலாளிகள் இவர்கள் எல்லாம் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 400 ஏக்கர் நிலங்களை வளர்த்து போட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய பினாமிக பெயர்களையோ அவர்கள் பெயர்களையோ. அதனாலதான் அந்த மலையில வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு பட்டா வேண்டாம் என்று சொல்கிறார்கள். வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில பட்டா வழங்கினால் வேறுவருக்கு விற்க முடியாது. தன்னுடைய மனைவி கணவன் இருவர் பெயரில கூட்டாகத்தான் பட்டா வழங்க முடியும். நீ அனுபவத்தை எடுத்துக் கொள்ளலாம், அனுபவித்துக் கொள்ளலாம், இதை விற்க முடியாது. ஆனா கல்வராயன் மலையில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கச்சராபாளையத்தை சேர்ந்தவர்கள், இதே கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள், ஆண்ட கட்சி சேர்ந்தவர்கள், நான் பேரிட்டதா சொல்லவில்லை, இங்க இருக்கக்கூடிய நன்றாக தெரியும், சட்டமன்ற உறுப்பினராக, முன்னாள் அமைச்சர்களாக, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இப்படி எல்லாம் பதவி வைக்கக்கூடியவர்கள், நூற்றுக்கணக்கான 200-300 மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை வளைத்து போட்டு பினாமி பேர்ல இந்த சட்டம் மூலமாக எங்கள் பட்டா தேவையில்லை, ரெவென்யூ பட்டாத்தால் வழங்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தான் தெரியுமா? ரெவென்யூ பட்டா வழங்கினா தான் வேற அடுத்த நாளே வேற ஒருத்தருக்கு விற்க முடியும். பன்னாட்டு கம்பெனிக்காரனுக்கும் வெளிநாட்டு கம்பெனிக்காரனுக்கும் இதோ பக்கத்துல கொல்லிமலையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிக்காரன் அங்க மண் எடுத்து அலுமினி ஃபேக்டரியை தோங்குவது, அதனால பல ஆயிரக்கணக்கான லாரி வந்து அந்த கொல்லிமலையுடைய அழகே சீரழிந்து விட்டது, அந்த சீதோஷ்ண சிலையே மாறிவிட்டது. அதற்கான ஏற்பாடுகளை தான் இங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், ஆண்டவர்கள், ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள், பிற அரசியல் கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. அதை வலுவாக எதிர்த்து இருக்கிறோம். தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் அந்த வெள்ளிமலையிலே எங்க தோழர் செல்வராஜ் அண்ணாமலையும் நூற்றுக்கணக்கான தோழர்கள் இங்கிருந்து எங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய தோழர் ஸ்டாலின் மணி போன்ற தலைவர்கள் சென்று அதை தடுத்து இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரிடத்தில் இது சம்பந்தமாக நானே நேரடியாக பேசியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் அத்தகைய கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே தான் இத்தகைய சூழல்களிலே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் நாங்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு வன உரிமை சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், இதன் மூலமாக அவர்களுக்கு 10 ஏக்கர் வரை நிலம் வழங்க வேண்டும், அனுபவம் எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறதோ அத்தனை ஏக்கர் நிலங்களை வழங்கப்பட வேண்டும், அதே போல சாதி சான்று முழுமையாக வழங்கப்பட வேண்டும். இத்தகைய கோரிக்கைகளை வெற்றி பெறுவதற்காக இத்தகைய கோரிக்கைகளை அநேகமாக தமிழ்நாடு அரசாங்கமும் மாவட்ட ஆட்சியரும் இதை நிறைவேற்றுவதற்காக இந்த மாநாடு புதிய வியூகங்களை எடுப்பது மட்டுமல்லாமல் அதற்கான போராட்டங்களுக்கு இட்டு செல்கிற போது இந்த பகுதி வாழ் மக்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அரசியல் சார்பற்றவர்கள், பழங்குடி மக்களின் உரிமைகளுக்கு கரம் கோர்த்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை சீரன் சிறப்பாக நடத்துவதற்காக பல்வேறு வகையிலே இங்கு உதவி புரிந்த நல்ல நெஞ்சங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே மாநில குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.